சோஹ்ஸ் நான் உங்களுண்ட பாணி இன்னைக்கு டெஸ்டி ஆஃப் சோல்ஸ்ல இருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க வரும் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அன்புலகிலிருந்து இங்கே பிறப்படுத்தி கீழே வரும் பொழுது நம்மளுடைய முழு நூறு சதவீத ஆன்மசக்தியோட நம்ம கீழே வருவதில்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே முந்தின பதிவில் பார்த்துருந்தோம் ஏன் அப்படி கொண்டு வரதில்லை அப்படிங்கிறதும் பார்த்துருந்தோம் என்ன பிகாஸ் ஹியூமன் பிரெயின் வந்து அந்த நூறு சதவீத ஆன்மசக்தியை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னும் முதிர்ந்த ஒரு கெப்பாசிட்டியில் இல்லை ஸோ மனித பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதை ஹோல்டு பண்ணிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை வி ஆர் ஸ்டில் க்ரோயிங் சரிங்களா ஸோ அதனால தான் அந்த நூறு சதவீத சக்தியை கீழே எடுத்துகிட்டு வருவதில்லை ஃபைன் ஒரு ஐம்பது சதவீதம் எடுத்துகிட்டு வருவோன்னு வச்சுக்குவோமே அப்போ அந்த பாக்கி ஐம்பது சதவீதம் மேலே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அது எங்கே இருக்கோம் இந்த இந்த ரெண்டு கேள்வியும் எப்போ அது நம்ம கூட சேரும் நம்ம எப்போ அந்த நூறு சதவீதம் முழுசாக நம்ம ஆவோம் இந்த மூணாவது கேள்வி ஸோ இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்னைக்கு உண்டான பதிவு அப்படிங்கிறது ஒரு விடையாக இருக்கும் சரி நம்ம இந்த பூமி அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பள்ளிக்கூட மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது வீடு இது பள்ளிக்கூடம் அப்போ இங்கே வர்றது எதற்காக வரோம் நம்ம இங்கே ஒரு பாடம் கற்றுக்குறோம் ஸோ அது வந்து இன்ப துன்பங்கள் மூலமாக நமக்கு பாடம் அப்படிங்கிறது கிடைக்கிது இந்த பாடத்தை கற்றுக்கிறது மூலமாக நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பொழுது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் எது ஒன்றையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அந்த ஒரு பாவம் அப்படிங்கிறத நமக்கு ஏற்படுது இந்த இந்த பாடத்தை கற்றுக்கிறா தான் பூமிக்கு வரோம் இதே பாடம் ஆன்மூலகத்துலேயும் கற்றுக் கொடுக்கப்படும் என்ன அந்த இடம் கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே சுகம் மட்டுமே இருக்கும் அதனால சுகமாக இருக்கிற இடத்துல நமக்கு பாடம் அப்படிங்கிறத பொறுமையாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தெரியுங்களா இந்த கடைசி பெஞ்சில் தூங்குறது எவ்வளோ சுகமாக இருக்கும் அதுபோல் மேலே இருக்கும் கீழே வந்தோம்னா இந்த முதல் டிஸ்கில் வாத்தியார் எப்படா நம்மகிட்ட சிக்கு வருங்கிற மாதிரியே இந்த முதல் டிஸ்கில் உட்காந்துருக்கோம் ஆக்சுவலில் ரெண்டு மூணு டிஸ்கில் உட்காந்துருக்கம்னு கருக்கு கருக்குனே இருக்கும் ஏன்னா வந்து வாத்தியாரோடைய பார்வைக்குள்ளேயே இருப்பான் இந்த பூமி அந்த மாதிரி சரிங்களா அப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே நமக்கு பாடம் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம இங்கே பூமியில் வாழ்ந்துட்டோங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பது பெர்சன்ட் ஒரு சக்தியோடு இங்கே வந்திருக்கோம் பூமியில் வாழ்ந்துட்டோம் இறந்து இந்த உடலை விட்டுட்டு திருப்பியும் ஆன்முலகம் போகிறோம் மூன்று வெவ்வேறு படிநிலைகளில் நம்மளுடைய ஆன்மசக்தி அப்படிங்கிறது முழுமை பெறும் சரிங்களா இந்த மூணில் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய ஆன்மசக்தி அப்படிங்கிறது நம்மகிட்ட முழுமை பெறும் அப்படின்னா என்ன அந்த ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிறது நம்மகிட்ட சேரும் முதல் படிநிலை பார்க்கும்பொழுது ஒரு டாக்டர் மைக்கில் நியூட்டன்ட்ட ஒரு பேஷண்ட் ஒரு சப்ஜெக்ட்டை அவங்க சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா அந்த வாழ்ந்து இறந்த ஒரு பெண் அவங்க வந்து இங்கே இங்கே வாழ்ந்து இறந்து மேலே போகிறாங்க அந்த பெண்ணுக்கு முன்னாகவே வந்து அவருடைய கணவர் இறந்துட்டார் ஸோ இந்த பெண் வந்து நல்லா முதுமையடைந்து ஆண்டு அனுபவிச்சு செய்து போயிட்டாங்க ஸோ தான் இறந்துருக்காங்க அப்போ மேலே போகும்பொழுது அவங்க சொல்கிறது நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் ஸோ இந்த பூமியில் வந்து நீண்ட காலம் நான் வந்து வாழ்ந்துருந்துச்சேன் ஐ வாஸ் வெரி டயர்டு இப்போ கரெக்டாக மேலே போகும்பொழுது நான் அந்த என்ட்ராகும் பொழுது என்னுடைய கணவர் வந்து முன்னாடி வந்துட்டார் அவர் வரும்பொழுது என்னுடைய அந்த ஆன்ம சக்தி இருந்தது இல்லையா பேலன்ஸ் அந்த ஆன்ம உலகத்தில் இருந்தது அதில் ஒரு சிறு பகுதியை அவர் கையோடு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தார் எனக்கு அவரை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் ஏன்னா என் கணவர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவருக்கும் அப்படி தான் ரெண்டு பேரும் அப்படி பயங்கர அட்டாச்ச்டாக இருந்தோம் ஸோ அவர் வந்தபோது அந்த ஆன்மசக்தி வந்து இப்படி என் மேலே அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த ஆன்மசக்தி என் கூட அப்படியே மேலே அப்படியே சேர்த்துனாரு அந்த சிறு பகுதி தான் என் மேலே சேர்த்தனோன்னே அங்கே பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஏதோ அந்த காந்தத்தை பார்த்து அந்த இரும்பு போல் கடக்கடை கடக்கட அப்படியே வந்து எங்கிட்ட சேர்ந்துடுச்சு ஸோ அந்த நூறு சதவீதம் அப்படி சேரும் பொழுது அது வார்த்தைகளால் உங்களால் விவரித்து சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் எதுவும் ஒரு புத்துணர்வு பெற்ற மாதிரி இருக்கும் அந்த நூறு சதவீதம் அப்படி சேர்ந்தப்போ ஸோ இவ்வளோ நாள் நமக்கு இருந்த ஒரு சில அந்த க கலங்கள்களோ இல்லை ஏதாவது தடைகளோ அந்த மென்டல் பிளாக்கேஜஸ் எல்லாம் டக்குன்னு ஒரு செகண்டில் அப்படியே காணாமல் போயிடுச்சு ஸோ இந்த அந்த என்னுடைய கணவர் வந்து என்னை வரவேற்கும் பொழுதே இவன் ஆல்ரெடி டயர்டாக வர்றான் போதுமான அளவுக்கு நீண்ட ஆயுட்காலம் ஆழ்ந்துட்டா நிறைய விஷயத்தை பார்த்துட்டா உள்ளே என்ட்ராக முழு அவரோட முழு முழு எனர்ஜியோட கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக அவர் வந்தார் அப்படின்ட்டு ஸோ இது ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சரிங்களா ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அந்த முழு சக்தி அப்படிங்கிறத நம்மகிட்ட சேர்ந்துடும் இது ஒன்று ரெண்டாவது ஒருவேளை அப்படி என்ட்ரன்ஸில் நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஓரியன்டேஷன் செஷன்னு சொல்லுவோம்ல ஸோ நம்ம எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது ஒரு ரிவ்யூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த கைடு நமக்கு ரிவ்யூ பண்ணுவார் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ ஒரு ஓரியன்டேஷன் செஷன் நடக்கும்ல யார் கூட நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு நம்மளுடைய ஆன்மகுரு இருக்கார்ல அவர் கூட நடக்கும் இல்லையா அந்த இடத்துல நம்மளுடைய முழு சக்தி சேரும் அப்படி ஒரு சப்ஜெக்ட் சொல்லும் சொல்லும்பொழுது அவங்களுடைய ஆன்மகுருவனுடைய பேர் எவ்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெண்ணாக தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா என்னுடைய அந்த முழு சக்தியை வந்து என்னுடைய கையில் வச்சு இப்படியே அவங்க அமுத்துனாங்க ஸோ அவங்களுடைய அந் என்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அதை கரெக்டாக மோல்டு பண்ணி அவங்கனால அவ்வளோ அழகாக அந்த என்னுடைய ஆன்மகுரு வந்து அது அப்படியே என்கூட அப்படியே சேர்த்துனாங்க ஸோ என்னுடைய அந்த ஃப்ரீக்வன்சியோடு அப்படி கரெக்டாக அதாகி மேஜ் ஆகும்பொழுது அவங்க அப்படியே என்கூட ஒரு பிளாங்கெட் மாதிரி இப்படி இப்படி கட்டி பிடிச்சே எப்படி இருக்கும் அதுபோல் வந்து அவங்க அப்படியே என் கூட சேர்த்தும் பொழுது என்னுடைய புத்துணர்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு அளவே இல்லை நான் அவ்வளோ ஒரு இதாக இருந்தேன் அப்போது அந்த மேலுலகம் போகும்பொழுது இந்த பூமியில் வாழ்ந்த அந்த சூக்கு மோடல்னு நம்ம சொல்கிறோம்ல ஸோ அதுபோல் ஏதாவது அங்கங்கே அந்த பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது ஒட்டி இருக்கிறது கூட முழுசு என்னை விட்டு அப்படியே கழிஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த பூமிக்கும் எனக்கும் எந்த விதமான ஒட்டுறவும் இல்லாமல் முழுக்க அந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படி கழிஞ்சு போய் நாம் எப்படி பழைய அந்த ஒரு ஆன்மாவாக எப்படி முழு தெம்பும் சக்தியோடு இருந்தேன் அந்த நிலைக்கு நான் ஆகிட்டேன் ஸோ இந்த ஒரு நிலைப்பாட்டில் நம்மளுடைய அந்த நூறு சதவீதம் சேரும் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல ஏன் சேருது அப்படின்னு கேட்டால் ஏன் அந்த குரு நமக்கு அதை சேர்த்தி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு சில கலங்கங்களோடவே அங்கே உள்ளே போகிறோம் அந்த மென்டல் பிளாக்கேஜோடவே உள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரிவ்யூ பண்ணும்பொழுது அவங்க ஃபுல்லாக வந்து குரு என்ன சொல்கிறாரு அதை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியில் ஒரு மென்டாலிட்டியில் அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் அந்த ஃபுல் எனர்ஜியோடு இருக்கும் பொழுது அந்த குரு என்ன பேசுகிறாரு என்ன எது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த ஒரு ரீசன் ஒன்று இன்னொன்று இந்த ஓரியன்டேஷன் முடிஞ்ச உடனே நேராக சோல் குரூப் போக மாட்டாங்க வேறு எங்காவது ஒரு சில அந்த கிளென்சிங் பார்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் முந்தைய பதிவுகளில் பார்த்துருந்தோம் அந்த கிளென்சிங் பார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அவங்க போயிட்டு வருவாங்க ஸோ அதுக்கு அவங்களுடைய ஃபுல் எனர்ஜி தேவைப்படும் இந்த காரணங்கள்னால தான் இந்த செகண்ட் ஸ்டேஜில் ஒரு சிலருக்கு அந்த ஃபுல்லாக அந்த நூறு சதவீதம் சேருவதற்குண்டான அந்த ஒரு காரணமும் இருக்குது அப்படிங்கிறாங்க இது எல்லாம் இல்லாமல் மூணாவது ஒரு பார்ட்டும் இருக்குது எங்கே அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி நம்மளுடைய சோல் குரூப் போனதுக்கு பிறகு நம்ம அங்கே போய் சேர்றது இது எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியாக இருக்கு பாருங்க இது ஒரு பெண் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் இறக்குறாங்க அவங்களுடைய ஆன்ம உலக பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆப்லான் அப்படிங்குறத அவங்களுடைய பேர் இவங்க ஒரு லெவல் டூ இருக்கக்கூடிய ஒரு சோல் சரிங்களா ஸோ இன்னும் இன்டர்மீடியட் லெவல் கூட போகலை ஸோ ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு ஒரு ரெட்டிஷ் எல்லோ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆன்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆப்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் இறக்குறாங்க அவங்க வந்து இந்த பூமியில் என்னவா பிறந்திருந்தாங்கன்னா இந்த அயர்லேண்டு நாடு இருக்கு இல்லையா ஸோ ஒரு ஐரிஷ் பெண்ணாக பிறக்குறாங்க அஞ்சு குழந்தைகளுக்கு அவங்க வந்து தாய் கணவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர குடியாரை பயங்கர குடியாரனா பயங்கர குடியாரை எந் குழந்தை பெற்றுக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை மித்தபடி எல்லா பொறுப்புமே வந்து இந்த பெண்கிட்ட தான் வந்து இருந்தது இருந்தாலுமே கணவரையும் நல்லா பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்கிட்டு ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் அயர்லேண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர கடினமான ஒரு பிறப்பு அந்த பெண்ணுக்கு சரிங்களா அந்த பிறப்பை முடிச்சுட்டு அவங்க வந்து மேலுலகம் போகிறாங்க இதில் என்ன பியூட்டினா அந்த ஐரிஷாக வந்து அந்த பெண்ணை வந்து அவங்க பிறந்திருந்தாங்கள்ல நல்ல ஆஜ அனுபவமான உடல் பயங்கரம் அப்படி கட்டுமஸ்தான ஒரு உடல் நல்ல ஒரு ஹைட்டு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்து ஸோ அப்படி தான் அந்த நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கு அவங்களுடைய வாழ்க்கை பயங்கர ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கை ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு பக்கம் இருந்து தான் வந்து அவங்க இறக்குறாங்க ஸோ பூரண ஆயுள் வாழ்ந்து தான் அவங்க வந்து இறக்குறாங்க மேலுலகம் உலகம் போகிறாங்க அப்போ போனோன்னே இவர் டாக்டர் கேட்குறாரு மேல உலகம் போனீங்களான்னு எஸ் போனேன் உங்களுக்கு என் என்ன இருந்தது நீங்கள் என்ன பார்த்தீங்க நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது என்ட்ரன்ஸ்லேயும் உங்களுடைய அந்த பேலன்ஸ் எனர்ஜி வந்து சேரலை ஓரியன்டேஷன் செஷன்லேயும் சேரல ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னொன்னே என்னுடைய குரு அவர் பேர் என்ன தெரியுங்களா கெனாரஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய குரு அந்த குரு வந்து எங்களை என்னுடைய சோல் குரூப்புக்கு கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு செருமனியாக இருந்தது அந்த இடத்துல ஒரு ஒரு விழா கோலம் போல் இருந்தது அந்த என்னுடைய சோல் குரூப்னு ஏன் அப்படின்னான்னா சி அது என்னோட குருவினுடைய ஒரு பாணி அதாவது நான் வந்து என்னுடைய என்னுடைய எனர்ஜி வந்து அந்த திருப்பி அந்த நூறு சதவீதம் அடைகிறத அது ஒரு 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 விழா மாதிரி என்னுடைய குரு வந்து எடுத்து கொண்டாடுவார் அது அவருடைய வாணி நான் அதை ஒன்றும் இது பண்ணிக்கல அப்படி கண்டுக்கல விட்டுட்டேன் என்னென்னா டாக்டர் கேட்குறாரு எவ்வளோ பெர்சென்டேஜ் ஆஃப் எனர்ஜி நீங்கள் இங்கே பூமிக்கு கொண்டு வந்திருந்தீங்க அந்த ஐரிஷ் பெண்ணாக பொழுது அப்படின்னா எண்பத்தி அஞ்சு சதவீதமான அந்த சக்தியை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்போ பேலன்ஸ் வந்து பதினஞ்சு தான் மேலே இருந்திருக்கும் ஆமாம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் சக்தியை கொண்டு வர அளவுக்கு இந்த ஐரிஷ் பெண்ணுடைய வாழ்க்கை அவ்வளோ கடுமையானதா கடுமையானதுன்னா ஆமாம் சான்ஸே இல்லை அது ரொம்ப டஃப்பான ஒரு லைஃபு அப்போ மேலே எதுக்கு உங்களுக்கு அந்த விழா எடுக்கிறாங்க இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்திருந்தாலும் கூட அதில் பொறுமையாக இருந்து என்னென்னலாம் இந்த மனிதனாக இருந்து உனக்கு ஒரு கடமை அப்படின்னு இருந்ததோ உன்னுடைய கணவனையும் ஒன்றுக்கு மேலே ஒரு கணவனையும் நீ நல்லா பார்த்துக்கிட்டேன் அஞ்சு குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்கிட்டேன் உன்னுடைய மனசு ஒரு கட்டத்துலையும் கோணாமல் அந்த க துன்பங்கள் அனுபவித்தாலும் ஒரே சாந்தமான மனோநிலையோட நீ இருந்து வாழ்ந்து ஜெயிச்ச பாரு அதுக்காக உனக்கு வந்து விழா எடுத்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண் வந்து பயங்கர அந்த சோல் குரூப் பயங்கர கலகலப்பாக இருந்தது எல்லாத்துக்கும் ஒரே பாராட்டு மழை ஜெயிச்சிட்ட பொம்பளை நீ அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி தான் மேலே வந்து கூப்பிட்டு வர்றாங்க அப்போது டாக்டர் கேட்குறாரு எல்லாம் ஓகே அந்த பதினஞ்சு பர்சன்ட் நீ இப்படி போனேன்னா டவான்னு சேர்ந்துட போகுது இதுக்கு என்ன போய் பரவாயில்ல தெரியும் போனால் சேர்ந்துரும் நான் வேணும் வேணும்னு நினச்சேன்னா அது என்கிட்ட வந்து சேர்ந்துடும் பட் என்னுடைய குரு வந்து இவ்வளோ சாந்த் சந்தோஷமாக அவர் இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு நான் ஏன் போய் அவருடைய இதை வந்து கெடுக்கணும் ஜாலியாக எல்லாம் இது பண்ணிக்கலாம் வேணும்னா ஓகே சரி சொல் என்ன நடக்குது அப்படின்னு நான் அப்படியே உள்ளே போகிறேன் போகும்பொழுது எல்லாம் இந்த ஒரு டேபிள் மாதிரி இப்படி எல்லாம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ யார் யாரெல்லாம் பார்க்குறேன்னா என்னுடைய சோல் குரூப் பார்க்குறேன் உன்னுடைய கணவர் எங்கே இருந்தார் என்னுடைய கணவர் தான் ஃப்ரண்ட் ரோவில் முன்னாடி உட்காந்துட்டு பயங்கர கைதொட்டி சந்தோஷமாக அவர் இருந்திருக்கா நான் என்ன இப்படி சொல்கிறேன் உண்மைதான் ஸோ பூமியில் வாழ்ந்த என்னுடைய கணவனுடைய குணம் அது அவருடைய உண்மையான குணம் கிடையாது என்னோட அந்த கணவருடைய அந்த ஒரு உருவம் அந்த ஒரு நிலைப்பாடே அப்படிங்கிறது மாறிடுச்சு அவர் பார்க்கும் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி ரேடியண்ட்டான ஒரு பர்சன் அந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறாங்க ஸோ ஏன் அது நடந்ததுங்கிறதெல்லாம் டாக்டர் கேட்கல ஸோ அந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம போகவும் வேண்டாம் அங்கே நடந்ததை மட்டும் சொல்கிறேன் அப்போது கணவர் தான் அங்கே கைதட்டி பயங்கர சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு ஒன்னே உள்ளே உள்ளே போகிறேன் நான் உள்ளே அந்த என்னோடய இதுக்குள்ளே சோல் குரூப்க்குள்ளே போகிறேன் என்னுடைய குரு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு அழகாக ஒரு பச்சையும் டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்குது ட்ரான்ஸ்லூசெண்டாக இருக்குது அப்படின்னா உள்ளே பார்க்குறது வெளியே தெரியும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்லூசன்ட்டாக பச்சை கலரில் ஒரு சின்ன ஏர்னுன்னு சொல்லுவாங்க யூஆர்என் ஏர்னுனா ஒரு குடுவியாட்டிருக்குன்னு வச்சுங்களேன் குட்டியாக அப்போ அந்த குடுவையில் வந்து என்னுடைய அந்த பேலன்ஸ் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் எனர்ஜி வந்து எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்தோன்னே அவர் வந்து என்கிட்ட அப்படியே அந்த எனர்ஜி வந்து என்கிட்ட அப்படியே சேர்த்துறாங்க அது எப்படின்னா இந்த மேற்கறி இருக்குல்ல பாதரசம் ஸோ ரெண்டு சொட்டு பாதரசத்தை வந்து எப்படி விட்டிங்கன்னா அது டபக்குன்னு உள்ளே போய் சேர்ந்துடும் அது மிக்ஸ் ஆச்சுன்னா அது இப்படியாகுது அப்படியாகுது விளக்கத்திற்கெல்லாம் இருக்குது டபக்குன்னு உள்ள போய் சேர்ந்துடும் போல் அந்த எனர்ஜி அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் என்கிட்ட சேர்ந்துருச்சு அப்படியே சூப்பராக இருந்தது அந்த ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்பொழுது அப்படின்ட்டு டாக்டர் திருப்பியும் கேட்குறாரு ஏன் நீ எண்பத்தஞ்சு கொண்டு வந்த நூறையும் கொண்டு வந்திருக்கலாம்ல ஜி தட் இஸ் யூஸ்லெஸ் மூளை வந்து அதை தாங்கிக்காது மனுஷனுடைய மூளை அப்படிங்கிறது அதை தாங்கிக்காது ஸோ அதில் பாயிண்ட்லெஸ் நூறு எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ டாக்டர் கேட்குறாரு நான் ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னு சொன்னால் வேற இதர உலகங்கள் இருக்கிறதாகவும் அந்த உலகங்களுக்கு எல்லாமே வந்து இந்த நூறு சதவீத சக்தி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த பிறப்புகள் உண்டு அப்படின்னும் முந்தைய பிறவைகளினுடைய ஞாபகங்களோடவே அவர்கள் அந்த இடத்திற்கு போவார்கள் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது உண்மையா எந்தளவுக்கு இது அப்படிங்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க ஆமாம் உண்மைதான் சி தெர் ஆர் ஹையர் வேர்ல்ட்ஸ் அதாவது பூமியை காட்டிலும் நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் உண்டு அந்த உயிர்கள் வாழ்வதற்குண்டான அந்த உலகங்களும் அந்த இடத்துல உண்டு அங்கே வந்து நீ போகும்பொழுது உன்னுடைய முழு சக்தி எடுத்துகிட்டு போனேன்னா அந்த உடலுக்கு இந்த முழு நூறு சதவீத ஆன்ம சக்தி போ பலம் இருக்கும் அந்த அந்த சக்தியை தாங்கிக்கிற அளவுக்கு அந்த பலம் இருக்கும் உன்னுடைய முந்தைய பிறவி ஞாபகங்கள் உனக்கு இருந்தாலுமே அங்கே உன்னுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு அது எந்த விதமான ஒரு பாதிப்பையும் கொடுக்காது அப்படின்னா அவங்க ஒரு ஹையர் இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் ஸோ அந்த மாதிரி உலகங்களுக்கு அந்த இடத்துல இருக்குது விச் இஸ் ஓகே அங்கே போகிறேன்னா இது உன்னை எந்த வகையிலையும் பாதிக்காது உன்னுடைய முன்னேற்றத்தை இது எதுவுமே பாதிக்காது அப்படிங்கிறதுனால உனக்கு அவ்வளோ சர்வ சுதந்திரம் அந்த இடத்துல உண்டு பூமி அப்படி கிடையாது இது வந்து ஒரு கடினமும் ஒரு மகிழ்ச்சியும் எல்லாம் சேர்ந்த ஒரு இடம் இந்த உடல் இன்னும் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இது இன்னும் முதிர்ச்சி அடையில ஸோ இந்த இடத்துல நூறு சதவீதத்தை கொண்டு வர்றதோ இல்லை முந்தைய பிறவைகளினுடைய ஞாபகத்தோடவே இங்கே பயணிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயமாகவும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு பெருவாரியான ஒரு தடையாக அது அமைஞ்சிடும் அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஆப்லான் இப்போ வந்து இந்த பிறவையிலையும் அவங்க ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க எவ்வளோ பர்சன்ட் எனர்ஜி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஐம் ஹேவிங் லைக் அரவுண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் எனர்ஜி வச்சிருக்கேன் போதுமா ஏ ரொம்பவே அதிகம்ப்பா சிக்ஸ்டி பர்சன்டெலாம் எனக்கு ரொம்பவே அதிகம் எந்த இஷ்யூஸும் இல்லை நார்மலாக நல்லா போயிட்டுருக்குன்னு அப்போ அவர் திருப்பியும் கேட்குறாரு இந்த டிசிஷன் யார் எடுக்கிறது நீ இவ்வளோ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய குரு அவர் சொல்லுவார் அண்டு நம்மளோட அந்த லைஃப் ரிவ்யூ பண்ணுவோம்ல எங்கே நம்ம பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னதாக நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணுவோம் இல்லையா நம்ம லைஃப்பை ஓட்டி பார்ப்போம்ல இல்லை முன்னாடி பார்த்துருக்கோம் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்லாம் அந்த இடத்துல வந்து நமக்கு தெரிவிப்பாங்க யாரோ டெலிபேத்துக்கெல்லாம் நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குச்சு இந்த உடல் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படி இருக்குது ஸோ இதனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பர்சன்டேஜ் எனர்ஜி எடுத்துகிட்டு போகணும் உன்னுடைய உடல் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் எனர்ஜியை தா கேட்குது பிகாஸ் அவ்வளோ ஒரு ஒரு வாழ்க்கை கடினமாக அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி உனக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்ட்டு நீ அக்செப்டும் பண்ணிக்கலாம் நீ டினையும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சுதந்திரம் உங்கள்கிட்ட தெர் இஸ் ஆல்வேஸ் சுதந்திரம் தெர் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீவில் பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது அவங்க நல்லது தான் நமக்கு சொல்லுவாங்க அதனால் அதை கேட்டு நடக்கிறது நல்லது ஸோ அந்த இடத்துல அந்த டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க ஸோ அப்போது அந்த உடல் வந்து நம்ம ஆன்மாவோட சரியான ஒரு அமைப்பில் அது சேராத ஒரு வாழ்க்கை இங்கே வாழப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜியோடு நம்ம கீழே வர போகிறோம் அப்படி தானே அப்படின்னு கேட்கும்பொழுது மோரார்லெஸ் வச்சுக்கலாம் தப்பு இல்லை அந்த மாதிரியும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது இப்போ அந்த பெண் என்னவாக இருக்காங்க ஸோ அந்த அறுபது பெர்சன்ட் எனர்ஜியோட இந்த பெண் என்னவாக இருக்காங்கன்னா ஷீ இஸ் அண்டிபெண்ட் பிஸ்னஸ் வூமன் ஸோ தனியாக இருந்தால் அவங்க ஒரு பிஸ்னஸ் வூமனாக இருக்காங்க உலகம் பூரா வந்து அவர்கள் பயணிக்கிறாங்களா அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஃபேம் வந்து வச்சு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் அவங்களுக்கு நிறைய திருமண ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அழை அழைப்பில் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த இன்வைட்ஸ் ஸோ அதெல்லாமே வந்தும் அவங்க வந்து முழுக்க வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க நிறுத்திட்டு ஷீ இஸ் இன்டிபெண்ட் ஸோ அவங்க திருமணம் செய்து கொள்ள ஷீ இஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் உமம்னு அவங்க சுற்றிட்டு இருக்காங்க டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு அந்த பழைய அந்த ஐரிஷ் உமனுடைய அந்த உடல் பலம் உனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு தெரியுது ஆமாம் சொல்லப்போனால் அந்த உடம்புக்கு இருந்த ஒரு பலம் இன்றைக்கி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தெரியுது பிகாஸ் அது பேருக்கு தான் ஆனால் ஆம்பள அளவுக்கு ஒட்டவில்ல பலம் நல்லா இருந்திருக்கும் பட் பரவாயில்ல இந்த பிறவிக்கு அவ்வளோ பலம்லாம் தேவை அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அண்ட் இருக்கிற சிக்ஸ்டி பர்சன்ட் ஐம் மோர் தென் இனஃப் நான் நல்லாவே இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ தட் இஸ் அ விஷ் இஸ் லிவிங் ஹர் லைஃப் கரண்ட்லி ஸோ ஹேப்பன்ஸுங்க அடுத்து இன்னொரு இது என்னென்னா இன்னொரு பேஷண்ட் ஒரு சின்ன ஒரு நோட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோல் குரூப் போனதற்கு பிறகும் கூட ஒரு சிலர் வந்து இல்லை நான் முழுசாக வந்து அந்த என்னுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய எனர்ஜி நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவதும் உண்டான் ஏன்னா நம்ம வந்து அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸின்னு ஒருத்தங்களை வந்து கடவுளுக்கு கூட ஆல்மோஸ்ட் இதுதான் கடவுள்னு தெரியிற அளவுக்கு அவங்க பெரிய தலைங்க ஸோ அந்த பிரின்சிபல் மாதிரின்னு வச்சு கரஸ்பாண்டன்ட் மாதிரி வச்சுங்களேன் பெரிய தலைங்க அங்கே அவங்க ஒரு மீட்டிங் போயிட்டு வருவாங்கன்னலாம் பார்த்துருக்கோம் அங்கே போயிட்டு வர வரைக்குமே நான் வெயிட் பண்ணுவேன் என்னுடைய சோல் குரூப்பில் இருக்க நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க பட் நான் அப்படி தான் எனக்கு அது பிடிக்கும் ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய குரு வந்து என்னுடைய வாழ்க்கையை ரிவ்யூ பண்ணி அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் ரிவ்யூ பண்ணி அனுப்புற வரைக்கும் என்னுடைய ப பழைய மெமரிஸை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் என்னுடைய ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய பழைய மெமரிஸ் வந்து ஒரு மாதிரி சாந்தமாயிரும் நான் என்ன பண்ணினேன் இது பண்ணியிருந்திருக்கலாம் பண்ணியிருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெளிவு கிடச்சிரும் அது எனக்கு வேண்டாம் நான் அந்த ஃபைனல் ரிவ்யூ போயிட்டு வந்தது வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் எப்படி வாழ்ந்த எல்லா மெமரிஸையும் நான் வச்சுருக்கணும் ஸோ நான் ஒரு அனலைசிஸ் பண்ணி ஓகே இது சரி இது தவறு இதனால தான் அதை சொல்கிறாங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி இது தேவை இது தேவையில்லைன்னு நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு நான் முழுசாக என்னுடைய அந்த ஆன்மசக்தியை வாங்கிக்கும் பொழுது எனக்கு அப்போ கிடைக்கிற ஒரு தெளிவு சூப்பரான தெளிவு ஆனால் என்னுடைய சோல் குரூப்பில் இருக்க நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஏற்றுக்கிறதுல தட் இஸ் ஓகே நான் இப்படி தான் நான் அந்த மாதிரியும் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இது விச் இஸ் ஸ்டில் அலவுடு இன் ஆன்மூலகம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய நூறு சதவீத சக்தி ஆன்மசக்தி அப்படிங்கிற நமக்கு சேர்கிறதுக்குண்டான படநிலைகள் இது எல்லாமே ஸோ இதை இன்னைக்கு உண்டான செய்தி பிடிச்சி வந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் திறந்து எழுதினால் நான் உங்களுக்கு நிமி நன்றி வணக்கம்